கருத்தரி பிரசுத்த நாமத்திற்கு சோசுரம் இன்னைக்கு நம்ம சகரியா எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் சகரியா எட்டு நான்கு ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம் ஓம் பாதம் பானேந்தேன் என்னால துதியே ஓம் ஐ அன்று யாரை பாடுவேன் இசையா ஒந்தன் அன்பு வல்லம் பொங்கோதே எசையா வந்தன் அன்பு வல்லம் பொங்கோதே பரிசுத்தமே பரவசமே பரநே சாருவே வாரம் பொருளே தேடி கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் கலீந்தலித்தீர் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் தேர் புது எனால் புது பலனால் புதிய கிருவை புது கவியால் நிரப்பினிதாம் நடத்துகிறீர் நூதன சாலொமில் சேர்த்திடுவேர் நிரப்பினிதாம் நடத்துகிறீர் நூதன சாலோமில் சேர்த்திடுவீர் யான் முன்சலோம் சமூகம் எனக்கு அலிக்கம் இலை பாருதல் உமது கொலோம் ஓம் தடியம் ஓன் மயா என் ஐம் தேற்றிடுதே உமது கொலோம் ஓம் தடியம் உண்மையையும் தேற்றிடுதே கனி செடி நீர் நிலைத்திருக்க கொடியாய் அடியின் படர்ந்தோங்கிட கிளை நறுக்கீ கலை பிடுங்கி கத்தரை காத்தமை சுத்தம் செய்தீர் கிளை நறுக்கீ கலை பிடுங்கி கத்தரை காத்தமை சுத்தம் செய்தீர் ய இதய தீவமினீர் எனது இறைவா ஆறுயிரே நேசிக்கிறேன் ஏ சுபெவம் நேசமுகம் என்று காண்டுடுவேன் ஏ சிக்கிறேன் ஏ சுபெவம் நேசமுகம் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கம் கொடுமுடியே சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் இசுவின் நாமத்தினாலே ஜிபங்கேலும் பிதாவே அமீன் ராணி சிஸ்டர் பிரைசலாட் இங்கே சம்மந்தியம்மா ஜெயந்தியாக்கா பிரைசலாட் ராஜேஷ் டாக்டர் சுதா கணேஷ் ஜபத்யம்மா பிரேசலர் கருத்தர் நல்லவர் இப்போ நம்ம சகரியா எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறார் எதை முடித்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உபவாசங்கிற ஒரு காரியத்தை முடித்துட்டு இப்போ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை நம்ம பார்க்குறோம் அந்த மகிழ்ச்சியில் இன்றைக்கி நாலாவது அதிகாரம் நாலாவது வசனமும் ஐந்தாவது வசனத்தில் இதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் கொடுக்குறனா பரலோக சமாதானம் டிவைன் பீஸ் பரலக சமாதானம் இது இன்றைக்கு உள்ள காரியம் கிடையாது ஆயிரம் வருட அரசாச்சுக்கு உரிய ஒரு வாரியம் இப்போ அந்த சகரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சகரியாவில் பல காரியங்களாக ஆவியானவர்கள் வைத்திருக்கிறார் ஆண்டவராகியேசு கிறிஸ்து வர்றதை குறித்து ஒரு வசனம் ரெண்டாவது வருகையை குறித்து ஒரு வசனம் இ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் முதல் வருகை என் குமார்த்தியே இதோ ஒன் ராஜா வருகிறார் கழுதையின் மேல் வருகிறார் இது முதல் வருகை ஆனால் பத்தாவது வசனத்தில் வர்றது ரெண்டாவது வருகை அவர் ராஜாக்களுக்கு சமாதானம் கூறுவார் இது ரெண்டாவது வருகை அதுபோல் இங்கே நம்ம பார்க்குற நாலாவது வசனமும் ஐந்தாவது வசனமும் ஆயிர வருட அரசாட்சியில் உள்ள வசனம் சரி ஆயிர வருட அரசாட்சி குறித்து நம்ம பல காரியங்கள் நம்ம தியானித்திருக்கிறோம் இருந்தாலும் அதை குறித்து கொஞ்சம் படித்தால் தான் நமக்கு ஆயிரம் வருட அரசாட்சின்னா என்ன நமக்கு தெரியும் இந்த ஆயிரம் வருட அரசாட்சி எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில நடக்க இருக்கிறது இந்த பூமிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுப்பறம் தான் அந்த ஆயிரம் வருட அரசாட்சி நடக்க இருக்குது தம்பி அபினேசர் பிரைசலர் ரெண்டு பேதுரு மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஆண்டவர் இப்ப இருக்கிற பூமியை என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும் அப்பொழுது வானங்கள் மாட மாட என்று அகன்று போகும் பூதளங்கள் வெந்து உறகி போகும் பூமியும் நல்லா கெட்டுங்க இந்த பூமி அதில் உள்ள கிரியைகள் எரிந்து போகும் இப்போ இது அநேக நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருக்கிறேன் மனுஷங்க சொன்னால் சயின்டிஸ்ட் சொன்னால் நம்புவாங்க பைபிள் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரஷ்யாவில் பல ஆட்டம் பாம் செஞ்சு வச்சாங்க அதனுடைய எக்ஸ்பயரி நாட்கள் நெருங்கி கொண்டே வருகிறதா அந்த அச்சம்பாம உண்டாக்குன விஞ்ஞானிகள் உங்கள் தெரியும் ரஷ்யா டிவைட் ஆச்சு டிவைட் ஆனவுடனே அதனுடைய வல்லமையெல்லாம் போயிடுச்சு அது பவர் டூக்குள்ளே வந்துருச்சு ரஷ்யாவில் இப்போ அவங்களுடைய வருமானம் என்ன செய்கிறாங்கன்னா காலேஜ் ஆரம்பிச்சுருக்காங்க டாக்டர் சுதா சுதாகணிஷ்டை கேட்டால் தெரியும் ரஷ்யா காலேஜுடைய ஸ்டாண்டர்ட் என்னான்ட்டு அங்கே இந்த எம்டி டிகிரி எல்லாம் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணால் நாங்கள் பார்க்குறோம் இப்போ இவங்க சாப்பாட்டுக்கு வழி என்னன்னா இதுதான் அவங்க பணம் பயங்கர வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு ப்ரெட் வாங்கக்கூட கஷ்டப்படுறாங்க அவங்க ஆர்மி யுத்தத்தை யுத்தத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்ட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஊருக்கு போங்கிறாங்க கோ 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 உங்களுக்கு நான் சம்பளம்லாம் கொடுக்க முடியாது ஒரு யுத்தம் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே உங்களை கூப்பிடுவோம் நீ என்ன செய்யும் அந்த தினத்தில் வரணும் அப்படின்ச்சு இப்போ டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி இப்போ ஆனேகை நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஆட்டம் பாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலி ஹைலி பிரச்சனையான விஷயம் இப்போ இந்த செல்யூட் டீச்சர் பிரைஸ்லார் இந்த செல்ஃபோன் இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு நான் அங்கே கரெக்டாக அதில் ஒரு கேமரா மாதிரி ஒரு சிக்னல் வரும் அதை அமுக்குனா தான் ஆன் ஆகும் ஒரு நாள் அதை காணும் காணுன்னா நான் என்னால் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நம்ம ராஜகுமாரை கூப்பிட்டேன் சாரி பாஸ்டர் ராஜகுமார் அவர் வந்து என்னென்னமோ பண்ணார் ஒன்றும் நடக்கலை பிறகு ஸ்டீஃபன் கொடுத்தேன் ஸ்டீஃபன் என்ன செஞ்சார் சார் இது ஒன்று ஸ்டக்காகிடுச்சு சார் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படி கொடுத்தாரு பாருங்கள் அந்த ஃபோனில் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷனை மாறிடுச்சுன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல இது எதுக்காக நான் என்னான்னா அந்த என்றைக்கியோ செய்த ஆட்டம்புடைய இப்போ எல்லாம் அவுட் மாடல் ஆகிடுச்சு லைஃப் முடிய போகுது இது எப்போனாலும் வெடிக்கலாமா இதுதான் பிரச்சனை இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது ஆனால் அவங்களுக்கு இப்போ அதை என்ன செய்யணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி இருக்குது தான் பிரச்சனை இதெல்லாம் ஜெனிதா பாப்பா பிரைசலான் அழகான ஒரு பிள்ளை நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் ஏமா நீ என்ன செய்யணும் அம்மாட்ட அடி வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரி அப்போ நல்லா கேட்டுக்கோங்க இந்த உலகம் அழிகிறது ரொம்ப ஈஸி ஆண்ட ஒரு செகண்டில் அழிச்சிடுவார் அதனால தான் ரெண்டு பேதொரு மூணாவது அதிகாரம் பதிமூணாவது சந்தை வாசிக்கிறவங்களுக்கு அவருடைய வாக்குத்தத்துவத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அவள் இந்த பூமியை ஆண்டவர் அழிக்கப் போகிறார் அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமியை கொண்ட ஒன்று அதற்கு முன்பாக என்ன நடக்க போகுதுன்னா ஆயிரம் வருட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும் இது நடக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் சார்ந்து குழப்பக்கூடாது இந்த பூமியில் என்ன நடக்க போகுதுன்னா ஆயிர வருட அரசாட்சி வாசிப்போமா இதெல்லாம் நாங்கள் படித்தது தான் திரும்ப ஒரு சின்ன ரிஃப்ரெஷ் வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அன்றியும் நான் சிங்காசனத்திலே கண்டேன் அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவடைய வாசனத்தின் சாட்சி சிரச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் அவர்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் முத்திரை தரிக்காதவர்களை கண்டேன் அவங்க எங்கே இருந்தாங்க நான் வெளிப்படுத்தலாம் மறந்துருப்போம்னு நினைக்கிறேன் மறந்தாலும் நான் உங்களுக்கு சின்னதாக வைஸ் பண்ணி காமிச்சிருவேன் வெளிப்படுத்துதல் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஒரு கூட்டத்தார் அந்தி கிறிஸ்துவை வணங்க மாட்டேங்கிறாங்க அவங்கள கொலை செய்யப்படுறாங்க அவர்களுடைய ஆத்மா எங்கே வருதுன்னா ஒன்பதாவது அதிகாரம் வெளிப்படுத்துதல் ஆறு ஒன்பது அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த பொழுது வேத வாசனத்தின் நிமித்தம் அதே வசனம் பிறகு சேமாக இருக்கும் வேத வாசனத்தின் நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டுள்ள ஆத்மாவை பலிபீடத்திற்கு கீழ் கண்டேன் அவர்கள் பருசுத்தமும் சத்தியமும் ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்பு செய்யாமலும் பழி வாங்கலாம் மகா மகாசத்தம் எடுக்கப்பட்டார் பனோராசனம் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கே கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களோடு போல தங்கள் தங்களைப் போல குலை செய்யப்பட்டவர்கள் தங்கள் உடன் வே வேலைக்காரர்கள் சகோதரருடைய தொகை நிறைவாக எங்கே இருக்கணும் அவங்க இழைப்பாடணும் எங்கா கீழே இப்ப நம்பரிங் முடிஞ்சிருச்சு முடிஞ்சவன அவங்க எங்கே வந்துட்டாங்கன்னா இருபதாவது அதிகாரம் நாலாவது வசனம் கடைசி வசனத்தை உங்களுக்கு வாசிக்க இருபது நாலுல லாஸ்ட் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட ஆயிரம் வருடம் அரசாழ்வார்கள் இவர்கள் ஆயிரம் வருடம் அரசால பொறுக்கார்கள் நமக்கு ஆண்டோர் என்ன கிருபை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்வோம் ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆண்டோர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் வெளிப்படுத்துதல் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாராய் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் நல்லா கேட்டுக்கோங்க ராஜாக்களும் ஆசாரியருங்கிறது எப்படி வருதுன்னா மெல்கிதே சிக் முறைமையின்படி வருது பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா ஆசாரியன் வேலை செய்யக்கூடாது சவுல் செய்தார் ராஜ அவுட் உசியாக செஞ்சாரு குஷ்டரோகம் வந்துடுச்சு ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருனா ரெண்டையும் கொடுக்குறாரு ஏன் ரெண்டையும் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து ராஜா அதே இடத்துல ஆசாரியர் சரியா நம்மை ராஜாவும் ஆசாரியும் ஆக்கின அவருக்கு இதே பேரல் வசனம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வெளிப்படுத்துதல் ஐந்து பத்து எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் பாஸ்டர்ஸ் இதுதான் ஆயுர் வருடார் சாட்சியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு ஆசிர்வாதம் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த பூமியில்தான் தான் வருடார் சாட்சி நடக்கும் ஆயுர வருட அரசாட்சி முடிஞ்சதுக்கு தான் இந்த பூமி அழைக்கப்பட போகுது அழிக்கப்பட்டு புதிய வனம் புதிய பூமியை வரப்போகுது சரிங்க இந்த பூமியில் போகிறத நம்ம பார்க்குறோம் அந்த பூமியில் நடக்க இருக்கிற புதிய வனம் புதிய பூமியில் நடக்க இருக்கிற ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்குறோம் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சேர்த்து வாசிக்கிறேன் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்ப்போம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவனும் பரிசுத்தவனாக இருக்கிறான் இவர்கள் மேல் ரெண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்தவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட ஆயிர வருடம் அரசாழ்வார்கள் இப்போ ரெண்டு வகையான ஊழியம் ஆயிரம் வருடம் சர்ச்சில் நடக்கும் ஒன்று ராஜாக்கள் அப்போ இந்த பூமியில் நீங்கள் என்னெல்லாம் ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ ஜாய்ஸ் மேரி சிஸ்டருக்கு நான் ஆலோசனை சொன்னேன் ஊழியம் செய்யணுமான்ட்டு சரிங்க சார் நான் சொன்னால் ஆனால் அந்த எஃபெக்ட் என்ன இருக்கிறாளான்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்கே இருக்க அவ இருக்கிற ஆஸ்பத்திரியில் தான் காலையில் ஏழு மணிக்கு ஊழியம் நடக்குது அங்கேருந்து இறங்கி வந்து ஒரு ஒரு பாட்டு பாடலாம் ஒரு சின்ன செய்தி சொல்லலாம் ஒரு சாட்சி சொல்லலாம் ஏதாவது சொல்லலாம் செஞ்சால் தான் நல்லா கேட்டுக்கோமா நீ ஊழியம் செய்தால் தான் கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அனைத்தோடனே அதிபதியாக ஆண்ட வைப்பார் உங்களுக்கு கிடையாது போய் லாஸ்ட் சீட்டில் உடத்த உட்காந்துருக்க வேண்டியதான் அப்போ நல்லா கேட்டுக்கோங்க முன்பாக ஆசாரியாராக இருந்து அவரோடு கூட ஆயிர வருடம் ஆயிர வருடம் அரசாழ்வார்கள் இந்த ஆயிர வருடம் முடியும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பூமியின் நான்கு திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படி அவர்கள் யுத்தத்திற்கு கூட்டிக் கொண்டு புறப்படுவான் அவருடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையாக இருக்கும் இது ஆர்மகதன் யுத்தம் இந்த ஆர்மகதன் யுத்தத்துல ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி நான் சொல்ல போகிறேன் ரைட் இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளா சகரியா பதி நாலாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ள சகரியா பதினாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவைய பாதம் ஒளிவ மலை மேலே அமரப்போகிறது சரியா இந்த ஒளிவ மலையில் வர்றதை குறித்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திரும்ப ஒன்று சொல்கிறேன் எனக்கு ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரி என்னை பார்க்க வருவாங்க மரியாளுக்கு அந்த அக்காவை தெரியும் ராஜா ஸ்டாலின் பாஸ்டர் பிரைசலர் மரியால் சிஸ்டர் அந்த சகோதரி எங்கிட்ட வந்து அவள் என்னையோட கொஞ்சம் மூத்த பொண்ணு எங்களுடைய ஃபேமிலியில் பல வருஷமாக அந்த எங்கள் அப்பா அவங்களுக்கு அவங்க தாத்தாலேருந்தே என்ன சொல்கிறது ஒரு பேஷண்ட்ஸ் க்ளோஸ் பேஷண்ட்ஸ் அவங்களாம் ஒரு நாள் அந்த பொண்ணு வந்திருந்தப்போ அட்மிட் ஆயிருச்சு நான் அந்த பொண்ணிட்ட கேட்டேன் ஏம்மா அவங்கள ரெண்டு டிவிஷன் இருக்கலாமா ரெண்டு டிவிஷன் என்ன உங்களுக்கு தெரியுமா இல்லையா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க முகமது நபி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வானத்திலிருந்து கு இறக்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வசனம் எழுதியிருக்கிறார் அவருடைய மக பேரை போட்டு நான் நினைச்சாலும் நல்லா கேட்டுக்கோங்க நான் நினைச்சாலும் உன்னைய பரவத்தை கொண்டு போக முடியாது நீ அல்லாட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ்ட் அந்த மக பேர் பாத்தீமா பாத்திமாவே நான் நினைச்சாலும் உன்னை என்ன செய்ய முடியாது பர்லவத்தை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை ஆட் பண்ணிட்டான் இதை பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்போ முகமது நபியாலையே கொண்டு போக முடியலன்னா நாங்கள் எதுக்கு முகமது மொழி நம்ம இல்லாமல் பண்ணோம் நாங்கள் டைரெக்டாக ஜோ பண்ணிடுறோம் அப்படின்ட்டு ஒரு குரூப் பிரிஞ்சிட்டாங்க அந்த குரூப் பிரிஞ்சுட்டு சியா சுன்னி அப்படின்னு நான் மாறிட்டாங்க நான் அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாள் கேட்டேன் ஏமா எந்த கட்சிமா ஜா வா ஜேயா அப்படின்னு கேட்டேன் மெல்லாமல் பேசும்போது கொஞ்சம் கொசு போட்டு தான் நான் பேசுவோம் அப்போல்லாம் அந்த கட்சி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு எம்ஜிஆர் இறந்து போயிட்டார் ஜான் ஒரு கட்சி ஜேன ஒரு கட்சி அவளுக்கு கோவம் வந்துருச்சு என்னை பார்த்து முறைச்சா எங்க பாருங்க இந்த பேச்செல்லாம் சரியில்லை எப்போ தெரியும் தெரியுமா ஈசா நபியுடைய பாதம் மலை மேலே அமரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாள் எனக்கு தலை சுற்றி இருச்சு என்னம்மா எங்கள் பைபிளில் ஈசா நபிங்கிறது இயேசு கிருஷ்ணன் எனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் அவருடைய பாதங்கள் மலை மேலே அமரும் பொழுது தான் அது தெரியும் அப்படின்னு அவன் சொன்னான் நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் ஏம்மா நீங்கள் ஈசா நபின்னு சொல்லி ஆயிரம் நபியோட பத்தோட நீயும் சேர்த்து வச்சுருக்கீங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது அப்படி ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம் அவருடைய அவரால் நாங்கள் ராஜாக்களும் ஆக்கப் போகிறோம் அப்படின்னு சொன்னேன் எதுக்காக நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை விட நம்ம கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் ஏசு கிறிஸ்து ரெண்டாவது வருகை இருக்கும்னு சொல்லி நம்புவீங்களே எனக்கு தெரியாது ஆனால் முஸ்லீம் நம்புகிறாங்க அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ ஊரத்துக்கு வசனத்தின் மேலே ஒரு வாழ்ந்த நம்பிக்கை வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்ட போகிறேன் கவனமாக கேளுங்க இது உங்களுக்கு புரியணும் இப்போ பதினாலாவது அதிகாரத்தில் ஒளிவ மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவ மலை தன்னுடைய நடு மையத்தில் கிழக்கு மேற்காக எதிராக பிரிந்து போகணும் இது நல்லா கவனமாக கேளுங்கள் இப்போ இன்றைக்கி தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல் ஹோட்டல் சாப்டர் சங்கீதம் பதினாறு எட்டு தம்பி பதினாறு எட்டு என்னென்னு கேட்குறாரு அதை நம்ம அவருக்கு காமிச்சிருவோம் ரைட் நேற்று நீ அட்டென்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது திருப்பதால் நான் அவரை அசைக்கப்பதில்லை ரைட் இதையா தம்பி எவனே சார் எத்தனை பேர் செல்ஃபோனா கண்களுக்கு முன்பாக வைத்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்லு பார்ப்போம் காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் போ ஆரம்பிக்கிறதுலேருந்து அத்தனை மெசேஜி அது ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு அதை பண்ணி இப்போ போய் போய் ரெண்டு ஃபோனை வைக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் ஆனால் வேதத்தை ஆண்டவரை முன்னாடி வைக்கிற நீ எல்லாம் நீ சின்ன வயசில் ரச்சிக்கப்பட்டுட்ட அதனால் உனக்கு வேதத்தை பிடிக்குது நீ ஆண்டவரை வந்து நீ வந்து ஒரு செலக்டட் பாத்திரம் அதனால் இது அது இது எத்தனை பேர் வைக்கிறாங்கன்னு பார்க்குற நீ பாருங்க எத்தனை பேர் வேதத்தை வைச்சிருக்காங்கன்னு சொல்லி இதுதான் அதனுடைய விளக்கம் அப்படி நீ அவரை முன்னாடி வைத்தானா நீ எங்கே போயிடலாங்கிறத நான் காட்டிடுறேன் வாசிக்கமா வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு நாலு நீ கர்த்தரை முன்னாடி வைத்தானா அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும் நெற்றியில் நாமம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் உனக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் திரும்ப சொல்கிறேன் இப்போ உனக்கு காலேஜ் ஆரம்பிக்க பாருங்க புக்ஸ் நிறைய கொடுப்பாங்க புக்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னா மொத்தம் என்ன நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் பேர் அதை எழுதிங்க ஏன் உங்கள் பேரை எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புஸ்தகம் எனக்கு சொந்தம் அப்படிங்கிறது அதுபோல் ஆண்டவர் நெற்றியில் எழுதுகிறாரு இந்த சிஜித் லை சேண்டர் எனக்கு சொந்தங்கிறது சரி இப்போ நம்ம ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மாலை ரெண்டாக பிளக்கக்கூடிய ஒரு சத்தியம் ரைட் என்ன நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ பசுமலா டாஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி இவங்கெல்லாம் உலகம் முழுவதும் ஹோட்டலை செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒளிவ மலை மேலே நாங்கள் எங்களுக்கு ஒரு ஹோட்டல் கட்டப்போகிறோன்ட்டு கவர்மெண்ட்டை அப்ளை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ப்ரமிஷன் கொடுத்துட்டாங்க நீங்கள் கட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சாயில் டெஸ்ட் அப்படின்னு பார்ப்பாங்க அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தானா அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு ஓட்டை உள்ளே இருக்குது கேவிட்டி பெரிய ஒரு கேப் எதுக்குள்ள இருக்குது மலையில் அப்போ அன்ஃபிட் ஆகிடுச்சி என்ன அன்ஃபிட்டு அவன் ஹோட்டல் கட்ட முடியாதுன்னு சொல்லி அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒளிவமலை இருக்கும் இப்போ கிழக்கே ஒளிவமலை இப்போ நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் எருசலேம் இருக்குது கிழக்கு இருக்கிறது என்னது ஒளிவு மலை இப்போ இந்த மலை ரெண்டாக பிளந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன் பார்ப்போது இப்போ பாருங்க ஒரு டைரக்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்பொழுது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு பல்லா உண்டாகும்படி பிளந்தது கிழக்கே மேற்காக பாருங்க இது இது மேற்கு அப்படின்னு ரெண்டா என்ன செஞ்சிருச்சு பிளந்து போயிடுச்சு சாம் காந்தி பிரைஸ்ல அப்போ ரெண்டா பிளந்ததுக்கு உளுந்தா நாட்டில் ஒரு பெரிய பாதை ஆரம்பிக்குது அதை பார்ப்போமா ஐந்தாவது வசனமா அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீர்கள் யார் ஓடி போவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே ஒரு அருமகதன் யுத்தம் நடக்க போகுது ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து கிருஷ்ணன் பூமிக்கு வரப்போகிறார் ஒளிவமலை ரெண்டா பிளக்க பொழுது அப்ப அப்போ அவர்கள் அங்க தான் அனுசரிப்பது ஒரு அருமகதூன் யுத்தம் நடக்க போகிறது ரைட் இதுதான் ஆயிர வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய காரியம் இப்போ வசனத்துக்கள் வருவோமா சகரியா எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் திரும்பவும் எப்போவுமே இந்த திரும்பவும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இழந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா ஏஜ் கூடுதுங்க ஏஜ் வந்து ஆரம்பத்தில் ஆதாம் ஏவால் காலத்தில் வயது அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள் ஆதி ஐந்தாவது அதிகாரம் ஆதாம் உயிரோடு இருந்த எல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் சரியாங்க தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அப்படி எல்லாரையும் நீங்கள் வாசி வாசி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் நோக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி வருஷம் இவ்வளோ ஹை வயசில் இருந்துட்டாங்க ஆனால் நோவாவுடைய அழிவு பூமியை அழிக்கிறாரு பூமியை அழித்ததுக்கப்புறம் ஏஜ் பாருங்கள் கம்ப்ளீட்டாக கீழே இறங்குது வாசிபமாக ப ஆதிகம் பத்தாவது அதிகாரம் பதினோரு வருஷம் சேம் அப்புறம் ஐநூறு வருஷம் உயிரோடு இருந்தான் அந்த ஐநூறுலேருந்து பன்னிரெண்டாவது ஆறு சாத் முன்னூற்றி தேராகு வம்ச வரலாறு தேராகு வருங்க நான் முப்பத்தி ரெண்டு தேராகு ஆயுசு நாள் இருநூற்றி ஐம்பது வருஷம் பார்த்தீங்களா எப்படி டக்குன்னு இறங்கிடுச்சு நைன் ஹண்ட்ரட்லேருந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசோன் அப்படின்னு ஒரு ஓட்ட உழந்துருச்சு ஓட்ட விழுந்ததில் அங்கேருந்து ரேஸ் உள்ளே வருது உங்களுக்கு நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன் இன்னொரு அவங்களுக்கு அதான் சொல்கிறேன் அந்த காலத்தில் இந்த இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி உலகம் உண்டாகும்போது போது நோவாவுடைய அழிவுக்கு முன்பாக உலகத்தில் பேக்டீரியாஸ் கிடையாது இப்போ அழுகிற தன்மை கிடையாது அழுகிற தன்மைங்கிறது ஒரு டீ ஒரு ப்ராசஸ் ஒரு வாழைப்பில் இருக்குது முதலாளி நல்லாயிருக்கும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிடும் அப்படி எல்லாத்துக்குமே அழுகிறதுக்கு காரணம் ஒரு பாக்டீரியா எல்லோருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ அந்த ஓசோன் ஓட்ட விழுந்ததினால அந்த ப்ரொட்டக்ஷன் ஆண்டகுடத்தை ப்ரொட்டெக்ஷன் போயிடுச்சு காலம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் திரும்ப ஆண்டவர் பழையபடி ஏஜை கொடுக்கக்கிறார் செல்வி டீச்சர் அறுபத்தஞ்சாவது அதிகாரம் வசனம் வாசன்க்க நம்ம நான் பார்க்க போகிறோம்மா சரி முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்க போயிடும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் அது என்னதுன்னா பரலோக சமாதானம் ரைட் ஐயா அறுபத்தி ஐந்து டீச்சர் போட்ட வசனத்தை முதல் வாசிக்க போயிடும் அறுபத்தி ஐந்து பத்தொம்போது வாசிப்போம்மா பாருங்கள் நான் எரிசிலமையில் மேல் ரைட் பதினேழாவது தான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இதோ நான் புதிய பானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவிகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றதும் இல்லை ஃபர்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் நான் சிருஷ்டிக்கிறதுனாலே இப்போ ஆண்டவர் சிருஷ்டிக்கிறனா புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கிறேன் நீங்கள் களி கூறுது மகிழ்ந்து கழிவுறுண்கள் இதோ எரிசிலைமை கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேமில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது கண்டினியூஸாக ஆனால் வேத நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா நாம் ஈஸ்ரோனுடைய சமாதானத்திற்காக ஜபம் பண்ண வேண்டும் சரி பத்தொம்போதாவது வருஷம் தவாசிக்கிறேன் நான் எருசலேமில் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்கரலின் சத்தமும் அதில் கேட்கப்படுவது இல்லை இது ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம் ஏன் அது கேட்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே மரணத்தை ஆண்டவர் கேன்சல் பண்ணுறோம் அங்கே அற்ப உள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாயிருப்பார்கள் நூறு வயது சென்று மறிக்கிறவனும் நூறு வயது உள்ளவன் பாவி என்று சமிக்கப்படுவான் இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் வருட அரசாட்சியில் இன்றைக்கி நம்ம நம்ம இன்றைக்கி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோம் நமக்கு வேறு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தாண்டர் கொடுத்துருவார் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் சந்தேகம் கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது டீச்சிங்கில் கரெக்டாக இருக்கணும் ஆனால் அன்னைக்கு இப்போ நீங்களும் நான் இருக்கிறாப்பில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க நல்லா கேட்டுக்கோங்க அன்னைக்கு உலக பிரகாரமான மக்கள் மாமிசத்தையும் சதையோடு உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் டீச்சர் டிவைன் பீஸ் அப்போ அந்த மக்களை நம்ம ஆளுகை செய்யப்போகிறோம் அந்த மக்கள் ஆளுகை செய்வோம் அன்றைக்கி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அன்னைக்கு ஐரவட அரசாட்சியில் நம்ம எப்படி இருப்போம்னா மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருப்போம் புரியுதாங்க மறுபாக்கம் ஆக்கப்பட்ட சரீரத்தில் இருப்போம் காண்டவர் பல வல்லமைகளை கொடுப்பார் இங்கே நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஓராசனம் வீடுகளை கட்டி அவர்களில் குடியிருப்பார்கள் திராட்சை தோட்டத்தை நட்டி அவர்களின் கஸ்னியை புசிப்பார்கள் அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வாசனம் அறுபத்தி ஒன்று ஐந்து மூணுலேருந்து மத வாசனை உங்களுக்கு மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தியை இமைத்து உங்கள் மந்தியை அவ நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு ஒரு சில ஆசீர்வாதங்கள் விசேஷமாக கொடுப்பார் அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாளரும் உங்கள் தோட்டத்துக்காரமாக இருப்பார்கள் நீங்களோ நல்லா கேட்டுக்கோங்க கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் ராஜாவும் ஆசாரியர் இந்த ராஜா ஊழியம் பெருசா ஆசாரியர் ஊழியம் பெருசா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் ரெண்டு வல்லமை இருக்குது கர்த்தருக்கு முன்பாக அவருடைய சமூகத்துக்கு முன்பாக அவரை துதித்து கொண்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும் திருப்பதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே அந்த கடவுளை வணங்குறதுக்கு மக்கள் நின்னாங்கன்னா சருகண்டி சருகண்டின்னு தள்ளி விட்டுருவாங்க போயிடணும் ஒரு செகண்ட் அங்கே நிற்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது ஜீவனுள்ள ஆண்டவர் வானத்தின் பூமி உண்டு பண்ணினார் அவரை நம்ம சமூகத்தை தரிசித்து கொண்டே இருப்போம் அதான் இந்த ஆசீர்வாதம் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினே பலனவர் இதெல்லாம் நம்ம ஆயிர வருட அரசாட்சியில் உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ஆயிர வருட அரசு சாட்சியில் ஐம்பத்தி எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்பேன் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல உங்கள் நினைவுகள் வழி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு கூட்டத்தார் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பூமியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கிளைம் பண்ணணும் எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும் அவர் பேர் சொல்ல மாட்டேன் அவர் எங்கிட்ட சொல்கிறாரு டாக்டர் நம்ம எப்படி ஆண்டோட்ட கேட்கணுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கூட்டர் வேணும்னா உங்கள் ஆண்டோருக்கு முன்னாடி ஓட்டி காட்டணுமா ஆண்டோரே நீங்கள் கொடுத்த ஸ்கூட்டருக்கு சோற்றும் அதாவது ஆக்டர் உடனே ஆக்ட் பண்ணி காட்டணும் அவருக்கு பிபி பிபிலாம் அடித்துக்கணுன் இப்போ இருக்கார் அவர் ஆனால் அவர் வேறு நிலைமையில் இருக்கார் அதை குறித்து நான் சொல்ல விரும்பலை தப்பான போதனைகளில் கொடுத்து கொடுத்து இதெல்லாம் செழிப்பின் உபதேசம் அவர் என்கிட்ட சொல்கிறாரு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னா ஆண்டோர்கிட்ட வந்து நீங்கள் கேட்கணுமா எனக்கு சிகப்பான மாப்பிள்ளை வேணும் உயரமான மாப்பிள்ளை வேணும் டாக்டர் மாப்பிள்ளை வேணும் எம்பாஸ் படித்த மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிஷன்லாம் எழுதி ஆண்டோடைய சமூகத்தில் வச்சிடணுமா அவர் எப்படின்னான்னா எல்லாத்தையும் டிக் அடித்து அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவார் அப்படி கிடைச்சாதான் தான் அது ஆண்டவர் கொடுத்த மாப்பிள்ளை அதனால் அது வர வரை நீங்கள் என்ன செய்யணும் காற்று போதனை பண்ணுறாரு இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் உங்கள் வழிகளில் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் இது எதை குறித்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாவது வசன பரவல் அங்கே தான் இருக்குது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுது அந்த சமாதானத்தை நாங்கள் பார்க்குறோம் பருவதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கட்டும் பதிமூணாவசனம் பாருங்கள் சப்ஸ்டியூட் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கும் காஞ்சேரிக்கு பதிலாக மிருது செடி இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த காஞ்சரிங்கிறது சாபம் மிருது செடிங்கிறது ஆசீர்வாதம் இது ஆயிரம் வருடாக சாட்சியிருக்குது இந்த மிருது செடியைத்தான் நான் உங்களுக்கு சகரியா முதலாவது அதிகாரத்தில் பார்த்தோம் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது மிருது செடிகளுக்கு நடுவே நிற்கிற ஒரு புருஷன் இதுதான் இஸ்ரேல் தேசத்தை குறித்து ஒரு வாக்கு தத்துவம் சரி இந்த ஆயிர வருட அரசாட்சியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு காரியத்தில் ஆதியகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினாலு வசனத்தில் அந்த வசனத்தை வாசிங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஆதியாகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ இதாங்க ஒரு கொஸ்டின் ஆண்டவரால் எல்லாம் முடியும் இப்போ இந்த வானத்தை உண்டு பண்ண்தான் இன்னொரு வானத்தையும் உண்டு பண்ண போகிறார் சரியா இப்போ இதில் யாரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அவர் ஒரு உட்ப காலத்திட்டத்திலே நிச்சயமாக ஒன்னிடத்துல திரும்ப வருவேன் அப்பொழுது அவனிடத்தில் ஒரு குமாரனு அவனுக்கு கிடைக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு இதை செய்ய முடியுங்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தில் இது கொடுக்குறாரோ மிருத் ட்ரீ டீச்சர் நல்லா போட்டுருமா அழகாக போட்டிருக்க வெரி குட் இப்போ இது எது இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர் நாலாவது அதிகாரம் பதினேழாவது ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும் ரோமர் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்கன்னா ரோமர் நான்கு பதினேழு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பானாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த ஒருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்தும் இல்லாதவர்களை இரு கேரக்டர் இல்லாதவளை இருக்கிறதை போல் அழைக்கிறதேவன் இப்போ எங்கள் செல்வி டீச்சர் இருக்காங்க செல்வி டீச்சர் ஏன் முன்னாடி இல்லாட்டால் நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கும் அவங்க போடுறது எனக்கு தெரியும் இப்போ இன்னும் ஒரு ஸ்டாஃப் ஒரு ராஜினா ஒரு ஸ்டாஃப் எங்கள் கூட இருந்தால் ஆனால் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல ராஜி பாப்பா அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க எங்கடா இல்லாத போனால் போய் இவர் பேசுகிறாருன்னு ஆனால் அதுதான் இங்கே பார்க்குறது என்னென்னா ஆண்டவர் யார்னா இல்லாதவளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் அந்த தேவன் தான் ஆண்டவராகி ஏசுகிற உற்பத்தி திட்டத்திலையும் தன் என்ன வார்த்தை வச்சுனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோவான் சாரி லூக்கா முதலாவது அதிகாரம் லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு தேவனால் கூடாத காரியம் வன்றும் இல்லை இப்போ ஆயிரம் வருட அரசாட்சிக்கு ரெண்டு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இதற்கு காரணம் இந்த வல்லமை எங்கேருந்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து வருகிற வல்லமை சரி அடுத்த வசனத்தை வாசிப்பேமா நம்ம ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் திரும்பவும் எருசிலிம் வீதிகளிலே முதிர் வயதிலே தங்கள் கைகளிலே கோளை பிடித்து நடக்கிற கிழவர்களும் கிழகி வைப்பார்கள் ஐந்தாவது வசனம் நகரத்தின் தெருக்களிலே விளையாடுவதற்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளே நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆறாவது அர்த்தம் சேனைகள் கர்த்தர் சொல்கிறது என்னென்றால் இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் பார்வைக்கு இந்த நாட்கள் ஆச்சரியமாக இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாக இருக்குமோ என்று சேனையின் கருத்தர் சொல்கிறார் என் பார்வை அதான் என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் இல்லை என்னுடைய வழி உங்கள் நினைவுகள் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டேன்னா நூறு வயது ஆயிடுச்சு சரீரம் செத்து போச்சு இப்போ இவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா சயின்ஸு சொல்லும் பிறக்காதுன்னு சொல்லி எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிடுச்சு அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இப்போ நான் இருக்கேன் இப்போ எனக்கு அறுபத்தி நாலு வயது ஆயிடுச்சு அந்த அறுபத்தி நாலு வயதுக்கு எனக்கு என்னுடைய சரீரத்தில் என்னெல்லாம் வயசில் சேஞ்சஸ் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இல்லைன்னா நான் போய் சொல்லுன்னு அர்த்தம் ஆனால் சாராளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாராளுக்கு ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டுட்டார் ரிவர்ஸ் கியர்னால் என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு வயசாக வயசாக ஒவ்வொரு உறுப்புகளும் டீஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்கும் நம்ம சரீரத்தில் ரெண்டு காரியம் நடக்கும் மெடிக்கலாக நான் சொல்கிறேன் ஒன்று ரீஜெனரேஷன் இன்னொன்று டீஜெனரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் மண்டையில் முடியலை ஏன் முடியலைன்னா வயதாக இருந்தனால அந்த முடியெல்லாம் கொட்டிடுச்சு கொஞ்சம் வயசில் நிறைய முடி இருந்துச்சு எனக்கு இதெல்லாமே வெளி தோற்றம் ஆனால் ரீஜென்ரேஷனும் இருக்கும் ஏன் ரீ எனக்கு நாங்கள் தாடி நிற்கலாம் அதை ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் ஷேவ் பண்ண நீங்கள் ஷேவ் பண்ணல நான் தாடி கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு அப்போ இந்த ரீஜென்ரேஷன் ரீஜென்ரேஷன் வந்து ஒரு 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 ஆளுக்கு ஏஜ் கூட கூட மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் சாராளுக்கும் ஆர் ஆப் ஆப்ராகமுக்கும் ரிவர்ஸ் கியர் போட்டாங்க வயசு கூட கூட அம்மா வயசு தொண்ணூறு நாளும் அது யூட்ரஸ் வயசு என்னதுன்னா பதினாறு வயசு யூட்ரஸை கொடுத்துட்டாருல்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு குழந்த வந்துருச்சு அதனால தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதனால தான் இது என் பார்வைக்கு இருக்குமோ என்று நிலம் கர்த்தர் சொல்லுகிறார் ஜெபிச்ச முடிப்பாமா மகா இரக்கமும் கிரிபம் இல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா பரலோக சமாதானத்தை ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ஒரு துக்கமான காரியங்கள் உபவாசங்கள் முடிந்து ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை எங்களுக்கு காட்டுவதற்காக நன்றி ராஜா இந்த இடத்துல நாங்கள் ஆயிரம் வருட அரசாட்சியிலே ராஜாக்களும் ஆசாரியமாக இருந்து ஆளுக செய்வோம் என்ற நிச்சயத்தோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் நாடவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஆ சேர் அப்பா இயேசு நாமத்தினால் ஜபங்கள் ஆ மேன்